ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். சிறு சிந்தனை சேனலிலிருந்து நெறியாளர் திரு ஷேக் மொய்தீன் பேசுகிறேன். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கான பதிவுக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மனுஷனுக்கு மட்டும் ஜாதி இல்லைங்க, கார்களுக்கும் ஜாதி இருக்கின்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு இதுவும் இந்த ரீசெண்டாக நடந்த ஆக்சிடென்ட்டை வச்சு நம்ம இதில் ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம ரொம்ப பரபரப்பாக நம்ம நியூஸ் சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தாம்பரத்துக்கிட்ட ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் தான். அது எப்படி இந்த ஃபுட்டேஜ் ஈஸியாக இவங்களுக்கு கிடைச்சிது அதை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு விரிவாக்கத்தை தான் நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டர் திரு பாரியோட இணையாக இருக்கும். ஸோ பாரி கிட்ட பேசலாம். பாரி ஹலோ 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 ஷேக். ஆ எஸ் நீங்கள் பேசலாம். கேட்குங்க சொல்லுங்கண்ணா. ஆ ஷேக்கு நன்றி, வணக்கம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் அந்த விபத்தில் நடந்த ஸ்பாட்டில் தான் இருக்கேன் நான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கார் வந்துட்டு அந்த கார் வந்து எனக்கு கேட்டால் ஈகோ கார், அந்த கார் வந்துட்டு தடுப்பின் மீது மோதி டூ வீலரில் மோதி நாலு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அந்த நாலு பேருமே ஹெல்மெட் போடலன்றது அடுத்த ஒரு விஷயம், அதை விட்டுருங்க. ஆனால் இந்த கார் வந்துட்டு இப்போ நிற்காமல் போயிட்டுருந்தது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அந்த ஃபுட்டேஜ் அது இந்த ஃபுட்டேஜ் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் வழியாக தான் முதல்ல ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட்டேஜில் இருந்து பார்த்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கார் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருந்திருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இருந்து ஒரே நிமிஷம் பாரு, நீங்கள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் சொன்னதுக்கப்புறம் எனக்கு கேட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று வருது. சொல்லுங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த விபத்து நடந்த ஒரு மணி நேரத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. இதே வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒரு உயர் ஜாதி கார், இந்த கார் நீங்கள் சொன்னி ஈகோ அப்படின்ட்டு, ஈகோன்ற ஒரு ஆமாம் அது ஒரு கீழ் ஜாதி கார் தான் அது. ஆமாம் அது வந்து என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் தான் சொல்லி ஆகணும். அந்த லொக்கேஷனில் இருக்கனால உங்களுக்கு அது ஒரு கீழ் ஜாதி கார். இதே வந்து ஒரு பெரிய லெவல், அதாவது ஒரு உயர் ஜாதி கார், நான் சொல்லக்கூடிய இந்த எஸ்யூவி இந்த மாதிரியான ஒரு கார். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, ஒரு பெரிய ஆக்டர் ஒருத்தவங்க வந்து இடிச்சிட்டாங்க. ஸோ அந்த இதுக்கான ஃபுட்டேஜ் எதுவுமே கிடைக்கல. பட் இது கீழ் ஜாதி கார் அப்படின்றதுனால உங்களுக்கு உடனே இந்த ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சா? எப்படி நீங்கள் உடனே வந்து இது போலீஸ் வந்து இந்த விசாரணை எடுத்தாங்க, அதுவும் வந்து தானாகவே முன் வந்து கோர்ட் வந்து இதை விசாரிக்குது, இது இதை பற்றின உங்களோட தகவல்கள் என்ன? கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். இப்போ இது வந்து இடித்த கார் வந்து கீழ் ஜாதி கார் அப்படின்னா தான் இது வந்து உடனே ஃபுட்டேஜ் கிடச்சிது, உடனே ஆக்ஷன் எடுக்கப்பட்டது, உடனே எல்லாமே நடந்திருக்கு. இதுவே நீங்கள் கேட்குற மாதிரி உயர் ஜாதி காராக இருந்தால் தான் கண்டிப்பாக ஃபுட்டேஜ் கிடச்சிருக்காது. அதாவது ஒரு ஆரம்பத்தில் இதை பேசிட்டு அந்த இடத்துல நீங்கள் டீப் ஃபோன் போட்டுருங்க ஷேக். என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த விபத்தில் கூட எதுவுமே கிடைக்கல, அது விடுவிக்கப்பட்டார். இது ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி விடுவிக்கப்பட்டார். நீதிமன்றங்கள் கூட அது வந்து வழக்காக முன்னெடுத்து விசாரிக்கலை. ஆனால் இதுக்கு ஏன் முன்னெடுத்து விசாரிக்கிறாங்கன்னா, இதில் வந்துட்டு கேட்டால் உண்மையில் காரும் கீழ் ஜாதி தான், மக்களும் கீழ் ஜாதி தான். ஐ மீன் கீழ் ஜாதின்னு சொல்ல வர்றது ஏழ்மை நிலையில் இருக்கவங்க தான். ஏன்னா இந்த அதிகார வர்க்கங்கள் எப்பவுமே ஏழ்மை நிலையில் இருக்கவங்க மட்டும் தானே தண்டிக்கும், அவங்களை மட்டும் தானே கேள்வி கேட்கும், அவங்கள மட்டும் தான் ஹெல்மெட் போட சொல்லும், இப்படி எல்லாமே பண்ணோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. எனவே இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்றதே நமக்கு தெரியல, பார்ப்போம். ஆனால் இந்த நாலு பேரும் கவலைக்கிடமாக இருக்குங்கிறதா இப்போ தற்போதைய கிடைத்த செய்தி. சரி, இதே இன்னொரு கேள்வியும் உங்களிடம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஓட்டியது வந்து சின்ன பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 15 வயது நிரம்பாத ஒரு மாணவன், அதுவும் வந்து வீட்டுக்கு தெரியாமல் கார் எடுத்துகிட்டு வந்துட்டான், இந்த மாதிரியான ரிப்போர்ட்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் வீட்டுக்கு தெரிஞ்சு கார் வாங்கின ஒருத்தரே வந்து தன்னோட நிலையை மறந்து குடிச்சிட்டு கொண்டு போய் நிறைய இடத்துல ஆக்சிடென்ட் பண்ண இதெல்லாம் இருக்குது. அந்த கேஸ்லாம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த கேஸோட நிலைமை எப்படி இருக்கு? இல்லை இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான விபத்துகள் நடந்திருக்கு. விபத்துகள் நடந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி உயர் ஜாதிக்காரர்கள் விபத்துகள் வந்து அப்பட்டமாக மூடி மறைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண் தந்து முகம் தெரியாத ஒரு கார் அல்லது முகம் தெரியாத ஒரு மனிதர் மோதிவிட்டு சென்று விட்டாருன்னு வந்து அது அப்பட்டமாக மறைக்கப்பட்டிருக்கும். மோதி இது கார் கிடையாது, அது வந்து டிராக்டர்னு கூட சொல்லுவாங்க, ஏன் மாட்டு வண்டின்னு கூட சொல்லி கேஸை முடிச்ச வழக்கெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போது இங்கே பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, மோதி இது வந்து கீழ் ஜாதிக்கார், அதனால தான் இந்த விஷயம் மிக பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் கூட பரபரப்பாக இதை எடுத்து விசாரிச்சிருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முந்தைய நிறைய வழக்குகள், அதாவது மேல் ஜாதிக்காரி எடுக்கப்பட்ட நிறைய வழக்குகள் வந்துட்டு நிறைய ஆக்டர்ஸ் ஆகட்டும், நிறைய பணக்கார பசங்களாகட்டும், இதையே 18 வயசு கீழே இருந்த ஒரு பணக்கார விட்டு பையன் ஒரு லக்ஸரியான ஒரு காரை ஓட்டிட்டு வந்து அந்த மாதிரி விபத்து ஒரு சொல்லக்கூடாது. உயர் ஜாதிக்கார் நினைக்கிறோம், உயர் ஜாதிக்காரை ஓட்டிட்டு வந்து இதே பையன் VCR-ல ஒரு பெண்ணின் மீது மோதி அந்த பெண் விபத்தில் உயிர்ந்திருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் வந்து மூடி மறைக்கப்பட்டது. இங்கே பிரச்சனையே வந்து என்ன கேட்டிங்கன்னா, உயர் ஜாதிக்கும் கீழ் ஜாதிக்கும் இருக்கிற பிரச்சனை தான். அந்த மனுஷங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி கார்களுக்கும் உயர் ஜாதி கீழ் ஜாதின்றது இருக்குது, நாமளே அதை ஏற்படுத்திக்கொண்டோம்.
இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதுக்கான தீர்வுகள் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பலான் இருக்கேன். நீங்க வேற ஏதாவது கேள்வி உங்கள்கிட்ட இருக்கா? இல்ல, இதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்கல விரும்பல. ஏன்னா இந்த கார்லயே வந்து நமக்கு ஒரு இது தெரிஞ்சிருச்சு. இதே ஒரு பிஎம்டபிள்யூவோ இல்ல ஒரு பென்ஸ் காரோ வந்து இடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு அந்த கார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிக்குமா? இல்ல அவரை பத்தின ஒரு விசாரணையோ, இல்ல ஓட்டி சென்றவரை பத்தின ஒரு விசாரணை, அவர் மீதான ஒரு வழக்கு, இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்குமா அப்படின்றது நிச்சயமா ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். சோ இதை பத்தின ஒரு தகவல்களோ இல்ல இதை பத்தின ஒரு ரிசல்ட்டோ இல்ல இதை பத்தின ஒரு தீர்வோ வந்து நிச்சயமா நம்ம ரெண்டு பேரால கொடுக்க முடியாது. ஆனா மக்கள் நிச்சயமா கொடுக்க முடியும். சோ இதை பத்தின ஒரு விழிப்புணர்வும் இதை பத்தின ஒரு கமெண்ட்ஸும் வந்து எங்களுக்கு நீங்க தெரிவிங்க. பாப்போம். நன்றி. 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 வணக்கம். வணக்கம். வணக்கம்.